ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد ஃபகத் கால் அல்லாஹா அலாஃபுல் குரான்இல் ஹாசீம் ஃபாவது ஓ இன் காது அருள் லா எல்பூன ஹிலாஃப கலீலா அல்லாஹுடைய நல்லர் நல்லடியார்களே இறைவனுடைய அருளால் தொடர்ந்து புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தினுடைய சகுர்நேர வேலைகளிலே குடிபெயர்ந்த முஸ்லீம்கள் குடி அமர்த்திய குர்ஆன் என்ற தலைப்பின் கீழ் நாம் நிகழ்வுகளை பார்த்து வருகின்றோம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதனால் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து வெளியேறியக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதன் காரணத்தால் அவர்கள் முதலில் அபிசினியாவை நோக்கி செல்கின்றார்கள் அடுத்து இப்போது அபிசினியா நாட்டிற்கு எப்படி முஸ்லிம்கள் குடிபெயர்ந்து சென்றார்களோ அதுபோன்று நாமும் குடிபெயர்ந்து சென்றுவிட விட வேண்டியதுதான் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அபுபக்கர் ருதி அல்லாஹூனு அவர்களுக்கும் போன்றும் அல்லாஹுடைய தூதருக்கும் ஏற்படுகின்றது இந்த கட்டத்தில் நபிசல்லாஹ் அலி சொல்லாம் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள் அதை அவர்கள் சொல்கின்றார்கள் ராயி துஃபில் மனாமி அன்னி உஹாஜிரும் மின் மக்கா இலா அருளின் பிஹா நஹ்லுன் நான் ஒரு கனவு கண்டேன் மக்காவில் இருந்து நான் புறப்பட்டு மக்காவை விட்டுவிட்டு ஒரு நகருக்கு புலம்பெயர்வதை கனவில் கண்டேன் அந்த நகரம் பேரித்தம் மரங்கள் நிறைந்த நகரமாக அமைந்திருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு இன்ன நகரம்தான் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்னுடைய என்ன ஓட்டம் எனக்கு எப்படி அமைந்தது என்றால் அது யமாமாவாக இருக்கலாம் அல்லது ஹஜர் என்ற நகராக இருக்கலாம் என்று என்னுடைய என்ன ஓட்டம் அமைந்திருந்தது ஆனால் அது மதினாவாகவே ஆகிவிட்டது என்று நபிசல்லல்லா உடைய சொல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இன்னொரு ஹதீசில் குறிப்பிடுகின்றார்கள் எனக்கு கனவு காட்டப்பட்டது கனவு காட்சி எனக்கு தோன்றியது நான் இங்கிருந்து புறப்பட்டு இரண்டு மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரிலே குடி அமர்வு போவதாக அந்த நாட்டிற்கு செல்லப்போவதாக எனக்கு கனவில் தெரிந்தது என்று மதினாவையே குறிப்பிட்டு சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இப்படி கனவை தெளிவாக சொன்ன பிறகு இதை இந்த தகவலை கிடைத்த அபிசீனியா நாட்டில் உள்ள அங்கு போய் குடி அமர்ந்தார்கள் அல்லவா அவர்கள் கூட மதினாவிற்கு திரும்ப வர ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய இந்த கனவிற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நபித்தோழர்கள் மதினா வந்து சேரக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் இப்போது நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள்தான் மதினாவிற்கு கிளம்ப வேண்டும் சரி மதினாவிற்கு கிளம்ப வேண்டும் என்றால் மதினாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா மதினா இறைவனுடைய அருளால் அங்கு உள்ள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு வருகின்ற பொழுது நபிசுல்லா அல்லீசல்லம் அவருடைய பிரச்சாரம் மக்காவிலே தொடங்கியதும் அங்கு அவர்களுக்கு இன்னல்கள் இடுக்கண்கள் சோதனைகள் தொந்தரவுகள் எல்லாம் ஏற்பட்டு அன்றாடம் வேதனையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி எதுவென்றால் ஆண்டுதோறும் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மதினாவாசிகள்தான் அவர்களிடத்திலே சத்திய கருத்தை அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் அவர்களை நபிசுல்லா அல்லி சொல்லம் அவர்கள் அவர்களெல்லாம் மினாவிலே கூடாரம் அடைத்து தங்கியிருப்பார்கள் அல்லவா அந்த கூடாரங்களில் போய் சந்தித்து சத்திய கொள்கையை எடுத்து சொல்வது அவர்கள் உக்கால் என்ற சந்தைக்கு வருகின்ற பொழுது மஜன்னா என்ற சந்தைக்கு வருகின்ற பொழுது அந்த இடங்களிலெல்லாம் போய் அவர்களை சந்தித்து நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் அழைப்பு பணியை மேற்கொள்வார்கள் இதற்கு இறைவனுடைய அருளால் மிக பெரிய பலன் கிடைக்கின்றது இந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்தது மதினா நகரத்தில் உள்ள மக்கள் குழுக்களாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து நபிசல்லா அலுசல்லம் அவர்களிடத்திலே சத்திய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டும் செல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் மதினாவை தனக்கு ஒரு களமாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தையும் கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் அங்கிருந்து வரக்கூடிய மக்களிடத்திலே அல்லாஹுடைய தூதர் சத்திய கருத்தை எடுத்து சொல்லி அவர்களிடத்தில் உடன்படிக்கையும் செய்து கொள்கின்றார்கள் அதுபோன்ற செய்தியெல்லாம் புகாரியிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம் உபாதத்து பண்ணும் சாமி சதி அல்லாஹாலு அவர்கள் அவங்க நுக்கபாக்கலில் உள்ளவர் உள்ளவர்கள் அதாவது மக்காவிய மதினாவில் உள்ள முக்கிய பெரிய பிரதிநிதிகளில் உள்ளவர்கள் தலைவர்களில் உள்ளவர்கள் அவங்க நபிசுல்லா அலி சொல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் அவரிடத்தில் சொல்கின்றார்கள் அல்லாஹ் துஷ்ரி கு பில்லாகி செய்யா அல்லாவிற்கு நீங்கள் எதையுமே இணை வைக்கக்கூடாது ஓலா தசிரிக்கு திருடக்கூடாது ஓலா தஜ்துனோ விபச்சாரம் செய்யக்கூடாது ஒலா தக்துலோ அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளை கொல்லக்கூடாது ஓலா தூபி புகுத்தானின் தஃ்தருனஹூ பைன ஐதிக்கும் அருஜுலிக்கும் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடாது ஒலா தாசோஃபி மாரூஃபின் நல்ல காரியத்தில் நீங்கள் மாறு செய்யக்கூடாது என்று நபிசல்லா அல்லது சொல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஒரு கொஞ்சம் நீட்டமாக செல்கின்றது இது புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் இப்படி அவரிடத்தில் உடன்படிக்கை எடுக்கின்றார்கள் இந்த நிகழ்வுக்கு அரபியிலே பையத்துல் அக்கபா கணவாய் ஒப்பந்தம் என்று இதற்கு பெயர் இப்படி ரெண்டு கணவாய் ஒப்பந்தம் நடைபெறுகின்றது வரலாற்றிலே இதை நாம் பார்க்கின்றோம் நபிசல்லா அல்லூசல்லாம் அவர்களுடைய அந்த சந்திப்பில் முதல் பையத்தில் இரண்டாவது பையத்து என்று இந்த அக்கபத்துல் பையத்துல் உலா அக்கபத்துல் பையத்து சானியா முதல் கணவாய் ஒப்பந்தம் இரண்டாவது கணவாய் ஒப்பந்தம் என்று வரலாற்றில் பரவலாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி சந்தித்த நபித்தோழர்களில் ஒருவர் தான் உக்கப்பத்து பண்ணும் சாமி திரு ரதி அல்லாஹு அவர்கள் அவங்கள் மூலமாக இது போன்று அங்கிருந்து மதினாவில் இருந்து வந்த பல நபித்தோழர்கள் மூலமாக இந்த சத்திய கருத்து மதினாவிற்கு போய் சேர்கின்றது அப்படி சேர்ந்ததனுடைய விளைவு அல்லாஹுடைய தூதர் மதினாவிற்கு தன்னுடைய நகரிலிருந்து மக்காவில் இருந்து பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல் அம்பாசிடராக முதல் தூதராக முசாஹுபின் உமேர் ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் மதினாவிற்கு செல்கின்றார்கள் அவர்களுடன் அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் இவர்களும் செல்கின்றார்கள் அதற்கு பின்னால் பிலால் அதற்கு பின்னால் சாதுபின் அபி வக்காஸ் அதற்கு பின்னால் அம்மா ரீபனு யாசிரி அதற்கு பின்னால் உமர் உதியல்லாஹ் அவர்கள் இப்படி தொடர்ந்து மதினாவிற்கு மக்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள் முசாஹிப்னு உமேர் உதி அல்லாஹின் அவர்கள் மதினாவிற்கு சென்று அங்கு மக்களுக்கு திருக்குறானை போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது அல்லாஹுடைய தூதருடைய அந்த செய்தியினுடைய அடிப்படையில் அந்த மக்களை வார்த்தை எடுக்கவும் வடித்தெடுக்கவும் அவர்கள் ஒரு களத்தை ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அது மிகப்பெரிய அளவில் பிரதிபலனை கொடுத்தது என்பதையும் நாம் அறிய முடிகின்றது இந்த செய்தியை சொல்லக்கூடிய பர்ரா புனால் ஆஸ் பிரதி அல்லாஹன் அவர்கள் இது புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது செய்தியாக அதிசாக இருக்கின்றது அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் இந்த மாதிரி அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் மதினாவிற்கு வரக்கூடிய வேலையில் நான் குரானில் சப்மர் ரப்பிக்கல் ஆலா என்ற அத்தியாயத்தெல்லாம் மனனும் செய்திருந்தேன் என்று சந்தோஷமாக குறிப்பிடுகின்றார்கள் அப்படி அல்லாஹுடைய தூதர் வரும்போது அங்குள்ள மக்கள் எல்லாம் குரானை நன்கு ஓத தெரிந்த அளவில் படி ப படிக்க தெரிந்த அளவில் அவர்கள் மொசாபின் உமேர் அல்லா அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அப்ப இப்படி மதினா நபிசுல்லா அல்லூசல்லம் அவர்களை வரவேற்பு வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றது மக்கா வழி அனுப்பி விடுவதற்கு துரத்தி விடுவதற்கு தயாராக இருக்கிறது நபிசுல்லா அல்லூசல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் இனிமேல் மக்காவில் நாம் இருக்க முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது நான் ஏற்கனவே நேற்றைய தினம் குறிப்பிட்டது போன்று அபுபக்கர் ரஜி அவர்கள் நான் இங்கிருந்து அபிசினியாவிற்கு போகவா என்று கேட்கின்றபோது போது தூதர் அவசரப்படாதீர்கள் கொஞ்சம் காத்திருங்கள் எனக்கு உத்தரவு வரும் என்று நான் காத்திருக்கின்றேன் என்னுடைய உத்தரவு வரும் அவனுடைய உத்தரவுக்காக வேண்டிதான் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே அபுபக்கர் ருதியல்லாஹன் அவர்கள் அதற்காக வேண்டி காத்திருக்கின்றார்கள் அவர்கள் இரண்டு வாகனங்களை ஒட்டகங்களை இதற்காக வேண்டி ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதற்காக வேண்டி அவர்கள் கருவேலன் தலைகளை அந்த ஒட்டகத்திற்கு அந்த வாகனத்திற்கு போட்டு அதை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார்கள் நான்கு மாதமாக அதற்கு தீனி போட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்தியை நாம் புகாரியில் பார்க்கின்றோம் நபி சொல்லலா அவர்கள் மதினாவிற்கு கிளம்பக்கூடிய அந்த கட்டம் நெருங்கி நெருங்கிவிடுகின்றது ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து மக்காவில் ஒரு வீட்டிற்கு காலையிலும் மாலையிலும் வருவார்கள் என்றால் அது அபுபக்கர் ரஜி அவர்களுடைய வீட்டிற்கு தான் ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் அபூபக்கர் ரதி அவர்களுடைய வீட்டிற்கு நல்ல உச்சி வெயில் அப்போது வருகின்றார்கள் அவங்க உடனே பார்க்குறாங்க நிர்ஸ்லா அலுவலம் அவர்கள் துணியை போர்த்தியவர்களாக வருகின்றார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் வருகின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் ஒரு முக்கியமான விவகாரத்திற்காக வேண்டித்தான் இருக்கும் அபி ஒ உம்மி என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அவர்கள் இப்போது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திற்காக வேண்டி தான் வருகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் நபிசல்லா அவர்கள் அபுபக்கர் சொன்னது போன்று அவருடைய வீட்டிற்கு வருகின்றார்கள் வந்தவுடனே அனுமதி கேட்கின்றார்கள் அதாவது வீட்டில் வந்து நுழைகின்ற பொழுது வீட்டில் உள்ளவர்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும் என்பது ஒரு இஸ்லாமிய பண்பாடு குரான் கூறக்கூடிய ஒரு வழிமுறை அதை நபிசல்லா செல்லம் அவர்களும் அபுபக்கர் வீடு தானே தன்னுடைய நண்பருடைய வீடுதானே என்று வீடு திறந்திருக்கின்றது என்று அவர்கள் தாராளமாக உள்ளே நுழைந்துவிடவில்லை அனுமதி கேட்டு உள்ளே செல்கின்றார்கள் அப்படி சென்ற உடனே அபுபு கருதி அல்லான் ஒரு இடத்தில் சொல்கின்றார்கள் அஹ்ரிஜ்மன் இந்தக்க உன்னுடைய வீட்டில் யார் யார் இருக்கின்றார்கள் குடும்பத்தாரை தவிர மற்றவர்களை நீ வெளியே அனுப்பிவிடு என்று அபுப் கருதி அல்லான் அவர்களை பார்த்து சொல்லும் போது அப்போ அபுபு கருதி அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னமாகும் மகளுக் பியாபி அந்த யார் சூழலா அல்லாஹுடைய தூதரை என்னுடைய தந்தை அர்ப்புணமாகட்டும் அதாவது பேச்சுக்கு பேச்சு ஒரு பணிவான பேச்சு பண்பான பேச்சு அவர்கள் சொல்கின்றார்கள் என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் யார் என்கின்றீர்கள் உங்களுடைய குடும்பத்தார் தான் ஏதாவது என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனே இப்போது நபிசல் அல்லா அலுசல்லாம் அவர்கள் ரகசியத்தை போட்டு உடைக்கின்றார்கள் இன்னி கது உதின் ஃபில் குரோஜ் எனக்கு மதினா செல்வதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்து விட்டான் என்று சொன்ன உடனே அவன் அபுப்கருது தான் அவர்கள் பி அபி அந்த யார் அல்லா அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தந்தை தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நான் இதோ வருகின்றேன் என்னுடைய இரண்டு வாகனங்களில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பயணத்திற்காக வேண்டி என்று சொல்லும்போது நபிசல்லா செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் பிஸ்தமன் நான் விலை கொடுத்து தான் வாங்கிக் கொள்வேன் இலவசமாக இனாமாக இந்த அல்லாவுடைய பாதையில் நான் பயணம் மேற்கொள்கின்றேன் நாட்டை தொடர்ந்து செல்கின்றேன் அல்லாஹுடைய பாதையில் ஹிஜரத்து செய்வது என்பது புனிதமானது அந்த புனிதமான பயணத்தில் என்னுடைய செலவு இருக்க வேண்டும் நான் செலவழித்ததாக இருக்க வேண்டும் அதில் இலவசமாக இனாமாக வந்த அந்த வாகனத்தில் நான் பயணித்ததாக இருக்கக்கூடாது என்று நபி சொல்லலா அல்லீசல்லம் அவர்கள் அல்லாவுடைய பாதையில் செல்லக்கூடிய அந்த பயணத்திற்கு அதில் கிடைக்கக்கூடிய அந்த வாகனத்திற்கு அவர்கள் பணத்தை கொடுத்து விடுகின்றார்கள் இப்போது நபிசல்லா அல்லி சொல்லலாம் அவர்களும் அபுபக்கர் ரஜியல்லா அவர்களும் பயணத்திற்கு தயாராகின்றார்கள் அவர்களுக்காக வேண்டிய உணவு ஏற்பாடெல்லாம் நடக்கின்றது நபிசல்லா அலுசல்லாம் அவர்களும் அபூபுக்கர் ரதி அல்லாஹும் அவர்களும் புறப்படுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு ஏற்கனவே நாம் பார்த்தோமே வரக்கத்து பண்ணுன்ன ரதியல்லாஹும் அவர்கள் அவர்கள் உன்னை போன்ற ஆட்கள் இந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்கின்றார்கள் என்றால் அவர்கள் நாட்டை விட்டு துரத்தப்படாமல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லும்போது அவ முக்ரிஜியகும் அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா துரத்தி விடுவார்களா என்று கேட்டார்களே அந்த இறை தூதர் அவர்களுக்கு மக்கா எந்த அளவிற்கு அவருடைய மனதில் நிறைந்திருந்தது என்றே பார்க்க என்று பார்க்கின்ற பொழுது திருமதியில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவாக நபி நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒல்லாகி இன்னைக்கி லஹைரோ அருள் லஹோ அருள் இல்லா ஒல்லாகி இன்னைக்கி லஹைரோ அருள் இல்லா அல்லாவின் மதம் அல்லாவின் மீது ஆணையாக நீ அல்லாவுடைய பூமியிலேயே சிறந்த பூமி அருதுல்லாகி இழல்லா அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் பிரியத்திற்குரிய ஒரு பூமி உலவுலா அன்னி உஹர்ஜித்து மின்கி உன்னை விட்டும் நான் வெளியேற்றப்படவில்லை என்றால் நான் துரத்தி அடிக்கப்படவில்லை என்றால் மா ஹரஜித்து உன்னை விட்டு நான் வெளியேறுக்க மாட்டேன் என்று நமிசல் அல்லா அவர்கள் அந்த மக்கா நகரை பார்த்து சொல்கின்றார்கள் அருமை சகோதரர்களே உலகத்திலே பணத்திற்காக வேண்டி பதவிக்காக வேண்டி அதுபோன்று காதலுக்காக வேண்டி தங்களுடைய சொந்த நாட்டை தியாகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி தியாகம் செய்தவர்களுடைய வரலாறு நிறைய இடம் இடம்பெற்றிருக்கின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கிலாந்தில் அதாவது பிரிட்டனில் ஆண்ட அரசர்களிலே மன்னர்களிலே எட்டாம் எட்வர்டு என்பவர் முக்கியமானவர் அவர் அங்கு ஆட்சி செலுத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது சிம்சன் என்ற ஒரு பெண்ணை காதலிக்கின்றார் அது அரச மரபுக்கு எதிரானது என்பதால் அவரிடத்தில் சொல்கின்றார்கள் சிம்மாசனம் வேண்டுமென்றால் சிம்சனை மறந்துவிடு சிம்சன் வேண்டுமென்றால் சிம்மாசனத்தை நீ மறந்துவிடு என்று சொல்கின்றபோது அவர் எடுத்த முடிவு என்ன தெரியுமா சிம்மாசனத்தை நான் திறந்து விடுகின்றேன் சிம்ம சிம்சனை நான் மணந்து கொள்கின்றேன் என்று துறவு மேற்கொண்டதை அதாவது ஆட்சியை கழுவதை இங்கிலாந்தினுடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் இப்படி உலகத்தில் பெண்ணுக்காக வேண்டி மண்ணுக்காக வேண்டி அதாவது மண்ணை பகைத்தவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அதாவது நாம் புகாரியில் முதல் ஹதீஸாக பார்க்கின்றோம் இன்னமல் அமாலு பின்னியா எண்ணங்கள் எல்லாம் செயல்களுடைய அடிப்படையில் தான் ஓ இன்னமால் இம்ரியின் மாணவா ஒவ்வொருவருக்கும் அவர் நினைத்தது அவர் எண்ணியது கிடைக்கும் பவன்கானத்து ஹிஜரத்து இல து இலா துன்யா ஒருவர் இந்த உலகத்திற்காக வேண்டித்தான் அவர் ஹிஜரத்து செய்கின்றார்கள் என்றால் யூசிபு அதை அவர் அடைந்து கொள்வார் அவு இலா இம்ராத்தின் அவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய ஹிஜரத்து அதற்காக வேண்டி தான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் அந்த பெண்ணை அவர் திருமணம் முடித்துக் கொள்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி பணத்திற்காக வேண்டியோ அல்லது பெண்ணிற்காக வேண்டியோ அல்லது வேறு எந்த விதமான நோக்கத்திற்காக வேண்டியோ செல்கின்றார்களோ அதற்கு தக்க அவருடைய ஹிஜரத்து அமைந்து விடுகின்றது என்று விஸ்வநாதம் அவர்கள் சொல்வதை நாம் புகாரியில் பார்க்கின்றோம் அவ இங்கு நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கின்றது என்றால் உலகத்தில் ஒரு கூட்டம் ஒரு இறை தூதர் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரு நாட்டை துறந்துவிட்டு செல்கின்றார்கள் என்றால் அது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஈரானில் ரிஷா சா பஹலவி என்பவர் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார் அவருடைய விமானத்தில் அமைந்திருக்கக்கூடிய தண்ணீர் பைப்புகள் கூட தங்க பைப்புகளாக அமைந்திருந்தன அந்த அளவிற்கு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் அவர் அங்கிருந்து ஆயுத்துள்ளா குமணினி ஏற்படுத்தி அந்த புரட்சியின் மூலமாக துரத்தி அடிக்கப்படுகின்றார் அப்படி அவர் நாட்டை விட்டு வெளியேறி செல்கின்ற பொழுது கையிலே வைத்திருக்கக்கூடிய பையிலே கொஞ்சம் போல மண்ணை அழிய எடுத்து கொண்டு சென்றார் என்று வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் இது சமீப வரலாறு காரணம் என்னவென்றால் சொந்த மண்ணை விட்டு புரிவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நாமே பார்க்கின்றோமே நமதனுடைய நாட்டிலேயே மழை பெய்திருக்கின்ற மழை பெய்திருக்காது வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள் அந்த ஊரில் உள்ள மக்கள் அந்த மண்ணின் மீது உள்ள பிரியம் தங்களுடைய தாயத்தின் மீது உள்ள பிரியம் இது போன்று செழிப்பான நகரமெல்லாம் இருக்கின்றது நல்ல நதி நீர் வளம் கொண்ட பை பயிர் பச்சைகள் சொன்னால் அவர்கள் வருவதற்கு தயாராக இல்லை இதற்கு என்ன காரணம் மண்ணின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரியம் பாசம் இது எல்லோருக்கும் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் இந்த பிரியத்தை அறுத்து எரிந்துவிட்டு அவர்கள் செல்கின்றார்கள் எதற்காக வேண்டி பணத்திற்காக வேண்டி கிடையாது பதவிக்காக வேண்டி கிடையாது பெண்ணுக்காக வேண்டி கிடையாது ஒரே ஒரு நோக்கம் ஏகத்துவ கொள்கையை இதயத்தில் இருக்கின்றோம் அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் மாழ வேண்டும் இதுதான் அவர்களுடைய இலட்சியம் இலக்கு இந்த அடிப்படையில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போவதை நாம் பார்க்கின்றோம் நபிசல்லா செல்லம் அவர்கள் மக்காவிற்கு பிரியாவிடை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி குகையில் போய் தஞ்சமடைகின்றார்கள் மூன்று நாட்கள் அவர்கள் தங்கி தங்கியிருப்பது அவர்களுடைய திட்டம் அந்த அடிப்படையில் அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் அவர்களுக்காக வேண்டி மூன்று நாளுக்கும் உணவு வேண்டும் அல்லவா அதற்காக வேண்டி அவர்களிடத்தில் பணிபுரியக்கூடிய ஆமிர்பனு ஃபுரா என்ற ஒரு பணியாளர் அவர்களுடைய ஆடிமை ஆடுகளை இரவில் மேய்த்து கொண்டு வருவார் அதிலிருந்து நிமிஷல்லாசல்லம் அவர்களும் அபு பாலை கறந்து குடித்துக் கொள்வார்கள் இப்படி மூன்று நாட்கள் இதற்கிடையே அபூ பக்கரதி மகனார் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கும் அவங்களுடைய பெயர் அப்துல்லா நபி சொல்லல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கும் அபுபக்கர் ரசியுல்லா அவர்களுக்கும் மக்காவில் என்ன நடக்கின்றது என்ன திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்ன சதிவலை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் இரவில் போய் செய்தியை சொல்லிவிட்டு காலையில் நல்ல பிள்ளையை போன்று மக்காவில் இருந்தவதை போன்று இரவில் இங்கு தங்கிவரு போன்றே பாவனை செய்து கொள்வார்கள் இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது குகையை நோக்கி பகை வந்து விடுகின்றது அதாவது எதிரிகள் கிளம்பி வந்து விடுகின்றார்கள் இவர்கள் ஏன் கிளம்பி வருகின்றார்கள் நபி சொல்லல்லா அவர்களுக்கு அவர்களுடைய தலைக்கு அபுபக்கர் ரசி அவருடைய தலைக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றது யார் அந்த இருவரை உயிரோடோ அல்லது பிணமாக கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு உரிய சன்மானம் வெகுமானம் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விடுகின்றது அதனால அவர்களை தேடி பிடிப்பதற்காக வேண்டி நாலா திக்குகளிலும் ஆளாய் மக்கள் பறந்து செல்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாகனத்திலே பயணத்தை கொண்டிருக்கின்றார்கள் நபிசல்லாம் செல்லம் அவர்களுடைய அந்த குகையிலேயும் பகை வந்து நிற்கின்றது அந்த நேரத்தில் அபுபக்கர் ரஜியல்லான் பதட்டப்படுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதரத்தில் சௌர் என்ற அந்த குகையில் அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்கின்ற பொழுது அடைக்கலம் புகுந்திருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் எதிரிகள் வந்து நிற்கின்றார்கள் அப்போ நபிசல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் லவ் அண்ணா அகதகம் நல்லற தகத்த கதமை அல்லாவுடைய தூதரே வந்திருக்கக்கூடியவர்கள் வேறு எதையும் பார்க்க வேண்டியதில்லை குனிந்து தங்களுடைய பாதங்களை பார்த்தால் போதும் நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்கள் லவ் அண்ணா அகதகம் நல்லற தகத்த நல்லற தகத்த கதமை தங்களுடைய பாதங்களுக்கு கீழால் பார்த்தால் போதும் லாபசரணா நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்கள் என்று அபுபக்கர் உதய அல்லாஹூ அவர்கள் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்களிடத்தில் தன்னுடைய கவலையை ஆதங்கத்தை பயத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை அழுத்தமான ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள் பக்கர் பிஸ்னை அல்லாஹு சாலிசுகுமா அபு பக்கரே ரெண்டு பேர் நாம் இருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார்கள் இதே ரப்புல் ஆலமின் திருக்குறானில் சுரத்து தௌபாவில் ஒன்பதாவது அத்தியாயமான தௌபாவில் நாற்பதாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் இல்லா தன் இவருக்கு நீங்கள் உதவி புரிய புரியாவிட்டால் போங்கள் ஃபகது நசுரஹுல்லா அல்லாஹ் அவருக்கு உதவி செய்திருக்கின்றான் இது அகரஜுகு உள்ளது என கபரு சானியசனை இறை மறுப்பாளர்கள் அவரை வெளியேற்றுகின்றார்கள் அவர்களில் இரண்டு பேர்களில் ஒருவராக கிளம்புகின்றார் இதுஹுமா ஹுமா இந்த இரண்டு பேரும் குகையிலே அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள் இது எக்கோலுலி சாஹிபிகி அவர் தன்னுடைய நண்பருக்கு சொல்கின்றார் குரானில் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய நண்பரை பற்றி வந்திருக்கின்றது என்றால் பெயர் சொல்லாமல் வந்திருக்க நண்பர் என்ற பட்டயத்தோடு வந்திருக்கின்றது என்றால் அது அபுவுக்கருதிகள் தான் அவர்களுக்கு அந்த ஒரு அற்புதமான ஒரு பாராட்டு இறைவனிடத்திலிருந்து கிடைக்கின்றது இது எக்கோலுலி சாஹிபிகி தன்னுடைய தோழரை நோக்கி சொல்கின்றார் லா தஹன் அபுவுக்கரே நீ கவலைப்படாதே இந்நல்லாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள் இதற்கடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் இந்த நபிசல்லா அலுல்லம் அவர்கள் அபூபக்கருக்கு சொன்னதை அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டு ஃபான்சலாஹூ சக்கீன தகுவாலை அல்லாஹ் அவர் மீது தன்னுடைய அமைதியை இறக்கினான் வாயதகு இல்லம் தரவுஹா நீங்கள் கண்ணால் காண முடியாத படைகளை வைத்து அவர்களை பாதுகாத்தான் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தினான் ஓ ஜால களிமத்தல்லதீன கஃபரு சுல் சுஃப்லா காஃபிரானவர்களுடைய இறை மறுப்பாளர்களுடைய அந்த கொள்கையை கீழே போட்டு மிதித்து விட்டான் ஓ களிமத்துல்லாஹி ஹியல் உல்யா அல்லாஹுடைய இந்த கொள்கைதான் என்றும் மேலோங்கி உயரக்கூடியது ஒல்லாஹு அசீசுன் ஹக்கீம் அல்லாஹ் மகத்தானவன் மதிநுட்ப மிக்கவன் என்ற இந்த வசனம் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் அபுபக்கிறது அல்லாஹன் கு அவர்களுக்கு அந்த குகையில் என்ன சொன்னாங்க என்பதை சொல்லி அல்லாஹ் தன்னுடைய அமைதியை அவர்களுக்கு வழங்கினான் என்று குறிப்பிடுகின்றான் இந்த நேரத்தில் சமுதாயத்திற்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் தௌஹீது ஜமாத் சொல்லிக்கொள்கின்றது இறைவனுடைய அருளால் இந்த தலைப்பே எதற்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்டது என்றால் குடிபெயரக்கூடிய குடிபெயர்ந்த முஸ்லீம்கள் குடி அமர்த்திய குரான் நாம் இன்றைக்கு இந்தியாவில் எதிர்பா எதிர்க்கப்படுவது நாம் அதாவது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அஸ்ஸாமில் தடுப்பு முகாம்களில் கொண்டு போய் அடைக்கப்படுவது எதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இந்த குரானை கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் குரான் கூறக்கூடிய ஏகத்துவத்தை நம்முடைய இதயத்தில் ஏந்திருக்கின்றோம் இதனால் தான் நமக்கு இப்படிப்பட்ட நெருப்பு வளையங்கள் இதனால் தான் இப்படிப்பட்ட சோதனைகள் இதனால் தான் நம்மை சுற்றி எரிமலைகள் இவ்வளவு பெரிய சோதனைகளும் நமக்கு சூழ்வதற்கு காரணம் இந்த குரான் தான் அப்ப இந்த மாதிரியான கட்டத்தில் இந்த குரான் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் உண்மையான ஏகத்துவ கொள்கையாக கொள்கை வாதிகளாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமின் நம்மை காக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வான் பாருங்கள் குகை வரைக்கும் பகை வந்துவிட்டது எந்த குகையில் இந்த குரான் அதனுடைய ஜோதி எழுந்ததோ அந்த ஜோதி குகையில் வைத்தே அடக்கப்பட வேண்டும் என்று எதிரிகள் திட்டம் போட்டு வருகின்றார்கள் தேடி வருகின்றார்கள் நம்பி சொல்லா அவர்கள் அங்கே இருப்பது தெரியவில்லை அவர்களுடைய குரல் வலையை நெருக்க வேண்டும் என்று வருகின்றார்கள் நெறிப்பதற்கு ரொம்ப தூரத்தில் நம்பி சொல்லா அவர்கள் இல்லை குனிந்து பார்த்தால் போதும் அவருடைய பாதங்களுக்கு கீழால் தான் அபுபக்கர் உதி அவர்களும் அல்லாஹுடைய தூதரும் அடங்கி கிடக்கின்றார்கள் நடந்ததா அல்லாஹாலா சொல்கின்றானே பி லம் தரவுகா உங்களுக்கு உங்களுடைய கண்களுக்கு தெரியாத படைகளை வைத்து நான் பாதுகாத்தேன் என்று சொல்கின்றானே அந்த பாதுகாப்பு நமக்கும் உண்டு நிபந்தனை என்ன தெரியுமா நாம் இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய அடிப்படையில் செயல்பட வேண்டும் இந்த நிபந்தனை இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருளால் நாம் இந்தியாவில் அமித்ஷாவுக்கோ அல்லது மோடிக்கோ யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது கலங்க வேண்டிய அவசியமும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஒலா தஹினு பலம் குன்றி போய்விடாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் வான் துமுல் இன் இன்குன் இனியேன் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள்தான் மேலே உயரக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே இதை நாம் நம்முடைய நெஞ்சத்தில் பதிய வைத்துக் கொள்வோம் ஐயோ நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் இந்த குகையில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கட்டத்தை விட்டு தப்பிவிடுகின்றார்கள் நபி சொல்லா அலுசல்லம் அவர்களும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர்களுக்கு என்று இங்கிருந்து சாதாரணமான வழியில் சென்றால் எதிரிகளுடைய பார்வையில் மாட்டி அவர்கள் ஆபத்திலே சிக்க வேண்டியது இருக்கும் அதனால் நல்ல வழிகாட்டி கைதேர்ந்த வழிகாட்டியை தேர்வு செய்கின்றார்கள் அவர் இறைமறுப்பாளர்களுடைய பட்டியலில் உள்ளவர்தான் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவர் நபிசல்லதா செல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு அந்த குகையிலிருந்து கிளம்பி செல்கின்றார்கள் அப்படி செல்லக்கூடிய அந்த வேளையில் அதில் தான் எத்தனை சுவாரஸ்யம் நபிசல்லதா செல்லம் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அவர்களுக்கு பின்னால் அல்லாஹுடைய தூதருக்கு பின்னால் தான் அபுபக்ரிகல்லான் அவர்கள் வருகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது அபுபக்கரிகல்லான் அவர்களை மக்கள் அடிக்கடி சந்தித்திருக்கின்றார்கள் நபிசல்லா அலுசல்லாம் அவர்களை அடிக்கடி சந்திக்காததனால் அடையாளம் தெரியவில்லை அதனால் அபூபக் கருதி பின்னால் வருகின்றார்கள் வருகின்ற அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தோழர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு கட்டத்தில் வாய்த்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹு அக்பர் இறைவனுக்கு எல்லா புகழும் அது மாதிரியான ஒரு தோழமையே அல்லாஹூத்தாலா நிபுஸ்வல்லா அலுசல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் தான் வருகின்றார்கள் முன்னால் புகை வருகின்றதா என்று பார்க்கக்கூடிய அபூபக் கருதி பின்னால் எதுவும் பகையாளர்கள் தோர்த்தி கொண்டு வருகின்றார்களா என்பதையும் கவனித்து கொண்டு திரும்ப திரும்ப பின்னால் பார்த்து கொண்டே வருகின்றார்கள் நபிசல்லா அலுசல்லம் அவர்கள் இப்படி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவர்களுடன் அவர்களும் பயணத்தை தொடர்ந்து செல்கின்ற பொழுது முன்னால் வரக்கூடிய ஒருவர் இவர்கள் யார் என்று கேட்கின்றார்கள் நபிசல்லா அலுசல்லம் அவர்களை காட்டியும் கொடுக்கக்கூடாது அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உடைய தூதர் அவருக்கு சித்தீக் மாபெரும் ஒரு உண்மையாளர் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பட்டத்திற்கும் களங்கம் வந்துவிடக்கூடாது அப்போது இவர் யார் என்று கேட்கின்ற போது அவர் அழகாக அபுபக்லாஹும் அவர்கள் அழகாக பதில் சொல்கின்றார்கள் ஹாதர் ரஜுல் எஹ்தினி சபியில் இந்த மனிதர் எனக்கு பாதையை காட்டுகின்றார் என்ன பாதையை ஆகிரத்தினுடைய பாதையை அபூபக்கருதியான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நன்மையினுடைய பாதையை அபூபக்கருதியான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உண்மை அதுதான் பொய் சொல்லவில்லை அப்போது அதாவது நல்ல ஒரு டிப்ளமேட்டிக் என்று சொல்வார்களே ஒரு அறிவுபூர்வமான வார்த்தையை அபூபக்கருதியான் அவர்கள் பயன்படுத்தி இந்த சூழ்நிலையில் நபிசல்லா அலுசல்லாம் அவர்களை மாட்டி விட்டு மாட்டி விட்டு விட்டுவிடக்கூடாது அவர்களை காட்டி கொடுத்துடக்கூடாது அவர்களை காக்கும் வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நாவிலிருந்து பொய் என்ற அந்த மோசமான ஒரு செய்தி வந்துவிடக்கூடாது என்பதிலையும் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் இப்போ இந்த கட்டத்தை அதாவது இவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அவபக் முடிக்கின்றார்கள் பின்னால் ஏற்கனவே திரும்ப திரும்ப பார்க்கின்றார்கள் என்று நான் சொன்னேனே அப்படி திரும்ப பார்க்கின்ற பொழுது சொல்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் அபுபக்கர் ரசி அவர்கள் சுதாரித்துக் கொண்டு சொல்கின்றார்கள் இதோ பின்னால் ஒருவன் குதிரையில் துரத்தி கொண்டு வருகின்றான் என்று சொல்கின்றார்கள் நபி சொல்லலா அலி சொல்லாம் அவர்கள் பயணத்தில் சென்றால் திரும்பி பார்ப்பது கிடையாது அவர்கள் இப்போது திரும்பி பார்க்கின்றார்கள் அப்படி திரும்பி பார்த்த உடனே இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாஹ் மசூரா என்று இறைவனிடத்தில் இறைவா இவரை நீ வீழ என்று பிரார்த்திக்கின்றார்கள் அவர் விழுந்து விடுகின்றார் அவர் யாரு அவர் தான் சுறாக்கத்து பொண்ணு மாலிக்கு பொம்னு ஜோஷம் என்பவர் அவர் மக்காவில் நபி சொல்லல்லா அலுசல்லாம் அவர்களுக்கும் அதே போன்று அபுபக்கர் ரதி அவர்களுக்கும் அவர் இவருக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்று இந்த தகவல் அவருக்கு வருகின்றது ஒரு சபையிலே உட்கார்ந்திருக்கின்றார் ஒருவர் வந்து சொல்கின்றார் ரெண்டு உருவங்களை நான் கடற்கரையிலே பார்த்தேன் என்று சொல்கின்றார் அப்போது இவர் பேச்சை மாற்றி நீ வேற யாராவது பார்த்திருப்ப அது முகமதாக இருக்காது அபூக்கராக இருக்காது என்று பேச்சை மாற்றிவிட்டு ஒரு வீட்டியை தூக்கி கொண்டு ஏற்கனவே ஆயத்தமாக வைத்திருந்த அந்த குதிரையில் ஏறி பாய்கின்றார் அப்படி ஏறி பாயக்கூடிய அந்த கட்டத்தில் குதிரையிலிருந்து தடுக்கி விழுகின்றார் அவர்களெல்லாம் சகுனம் பார்க்கக்கூடியவர்கள் ஆஹா ஏறும்போதே சறுக்கின்றதே அவள் நமக்கு எதுவும் சிக்கல் ஆகிவிடக்கூடாது என்று அம்பு எய்து அம்பு எய்து குறிபார்ப்பது அவர்களுடைய வழக்கம் அம்பு எய்து பார்க்கின்றார் அப்படி விட்டு ரிசல்ட்டை பார்க்கின்ற பொழுது நேர் மாற்றமான ஒரு பதில்தான் வருகின்றது அவருக்கு சாதகமான பதில் இல்லை இருந்தும் அதை தாண்டி அவர் அங்கிருந்து கிளம்பி செல்கின்றார் அப்படி செல்லக்கூடிய அந்த கட்டத்தில் அப்போதுதான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் மஸ் இவருடைய இவரை நீ பிடித்துவிடு இவரை நீ வீழ்த்தி விடு என்று துவா செய்கின்றார்கள் இவருடைய குதிரையினுடைய ரெண்டு முன்னங்கால்களும் பூமியில் அப்படியே அமுங்கி விடுகின்றன இப்போது இவர் மீண்டும் சகுனம் பார்க்கின்றார் அம்பு இது பாதகமான பதில்தான் வருகின்றது இருந்தும் மீறி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அதனுடைய காலடியில் இருந்து ஒரு விதமான புகை கிளம்பி வானத்தை நோக்கி எழுகின்றது அப்போது இவர் நினைத்து கொள்கின்றார் முகம்மது உடைய விவகாரம் சாதாரணமான விவகாரம் கிடையாது இவருடைய விவகாரம் இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி நிச்சயமாக வெற்றி அடையும் என்று நினைக்கின்றார் நபிசுல்லா அலுசல்லம் அவருடைய கிராத்தை அவர் கேட்டுவிட்டு அப்போது உடனே அதாவது இவர் முத முதல்ல வருகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருடைய அந்த கிராமத்தை கேட்டார் அப்போ இவங்க தான் என்று அடையாளம் கண்டுகின்ற கண்டு கொள்கின்றார் அப்போது தான் நபிசல்லா அவர்கள் இந்த ஒரு துவாவை செல்கின்றார் செய்கின்றார்கள் அந்த குதிரையினுடைய ரெண்டு கால்களும் பூமியில் பதிய ஆரம்பித்து விட்டன இப்போது புகை மூட்டம் போன்று கிளம்பியவுடனே அலு அலுசல்லம் அவர்களையே இவர் அழைக்கின்றார் அல்லாவுடைய தூதரை அவர்கள் அழைத்து பேசுகின்றார்கள் என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் நபி சொல்லல்லா அலுசல்லாம் அவர்கள் நீ அங்கே இரு என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டி அவர்கள் துவா செய்கின்றார்கள் அவருடைய அந்த குதிரையினுடைய முன்னங்கால்கள் பூமியிலிருந்து வெளியே வருகின்றன இப்போது இவர் சொல்கின்றார் யா நபி அல்லா முர்ணி பிமா நீங்கள் என்ன கட்டளை இட வேண்டுமோ அந்த கட்டளை இடுங்கள் நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் உங்களுடைய சமுதாயம் இப்படி எப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்கின்றன என்று அவர் சொல்கின்றார் அவங்க இப்படி எப்படியெல்லாம் திட்டம் போட்டு அதாவது உங்களுடைய தலைக்கு விலை நிறுத்தி விலை நிர்ணயித்திருக்கின்றார்கள் அபுபக்கருடைய தலைக்கு விலை நிர்ணயித்திருக்கின்றார்கள் என்று இந்த செய்திகள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லிவிட்டு இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய எந்த பொருளையும் அல்லாவுடைய தூதரோ அபுபக்கருதியானவர்களோ எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை அவன் நப்சு அல்லா அலுவல்லம் இடத்தில் இவர்கள் அவயத்தை பெற்றவுடன் பாதுகாப்பு பெற்றவுடன் நப்சூல்லா அலுசல்லம் அவர்கள் இவர்களிடத்திலே நடந்து கொண்ட அந்த முறை அல்லாவுடைய நல்லவர்களால் அவருக்கு ஆபத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைத்து விடுகின்றது இப்போது எனக்கு நீங்கள் ஒரு ஏற்றில் எழுதி கொடுங்கள் பாதுகாப்பு விஷயமாக என்று சொல்லும்போது அவர்களோடு கூட வந்த அந்த ஆமிரி பனு இடத்திலே எழுதி கொடுக்க சொல்கின்றார்கள் அது போன்று எழுதியும் கொடுக்கின்றார்கள் இப்போது அவர்களை நபிசல்லா அலுல்லாம் அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்வது நீ எங்களுக்காக வேண்டி செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அஹிஃப் அண்ணா எங்களை பற்றி யார்ட்டையும் நீ தகவல் சொல்லாது இன்னொரு அதிசயில் வருகின்றது லா தத்ரு கண்ணா அஹதன் இல்ஹு பினா எல்லாம் புகாரில் வரக்கூடிய செய்தி தான் யார் வந்தாலும் எங்களை எங்களிடத்தில் வந்து சேராத அளவிற்கு நீ பார்த்துக்கொள் என்று நபிசு அல்லா அல்லூசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த அதித்திலேயே வருகின்றது ஆரம்பத்தில் நபிசல்லா அல்லூசல்லம் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு எதிரியாக வருகின்றார் பின்னால் சாயந்திரம் அதாவது அடுத்த கட்டமாக ஆரம்பத்தில் ஆமாம் பகலினுடைய ஆரம்பத்தில் தாக்கக்கூடிய ஒரு எதிரியாக வருகின்றார் மாலை நேரத்திலே அவர்களை காக்கக்கூடிய ஒரு காவலாளியாக மாறிவிடுகின்றார் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு அதாவது முதல்ல குகையில் நபிசுல்லா அலுவலாம் அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு சோதனை அல்லாஹாலா அதிலிருந்து காப்பாற்றி விட்டான் இப்போது இதையும் தாண்டி ஒருவர் வந்து விடுகின்றார் அவர் தான் சுராக்கத்துவன் மாலிக் அப்படி வந்தும் அவர் மூலமாகவும் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஏற்படாத அளவிற்கு அல்லாஹு தாலா நபிசுல்லா அலுசல்லம் அவர்களையும் அவருடைய தோழரான அபுவர்கதி அல்லாஹன் அவர்களையும் காப்பாற்றி விடுகின்றான் இப்போது நபிசுல்லா அலுசல்ல அவருடைய பயணம் தொடர்கின்றது அந்த பயணத்தின் போது இடையில ஜுபை ரதி அவர்கள் சிரியாவிற்கு சென்றவர்கள் அவங்க திரும்ப வர்றாங்க நபிசல்லா அலுசல்லம் அவர்களுக்கும் அபுவர்க ரதி அவர்களுக்கும் ரெண்டு வெள்ளை ஆடையை அணிவிக்கின்றார்கள் நபிசுல்லா அலுசல்லம் அவர்களும் அபுப அவர்களும் இப்போது மதினாவை விடுகின்றார்கள் அங்கு நெருங்கிய மாத்திரத்திலே அங்கே என்ன நடக்கின்றது என்றால் ஒரு நகரம் நபி சொல்லல்லா அலுசல்லம் அவர்களை விரட்டி அடிக்கின்றது துரத்தி அடிக்கின்றது இன்னொரு நகரம் அவர்களை வரவேற்கின்றது இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு அம்மதினாவில் உள்ள மக்கள் நபிசுல்லா அலுசல்லம் அவர்கள் வருகின்றார்கள் என்ற தகவல் கிடைத்து காலையில் கிளம்பி வந்து விடுவார்கள் அல்லாவுடைய தூதரை பார்க்க வேண்டும் அவர்களை வரவேற்க வேண்டும் என்று வருகின்றார்கள் சூரியனுடைய உக்கிரமமான தாக்குதல் அவர்கள் மீது அதிகமாகின்ற வரை உஷ்ணம் அதிகமாகின்ற வரை கண் பூத்து போகின்ற வரை காத்து நிற்பார்கள் நப்சல்லா செல்லம் அவர்கள் வரவில்லை இன்றைக்கும் வந்து சேரவில்லை என்று தெரிந்தவுடனே அங்கிருந்து அவர்கள் திரும்ப சென்று விடுவார்கள் இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் இறுதியாக மதினா வந்து சேர்ந்து விடுகின்றார்கள் அவர்கள் வருவதை தூரத்தில் இருந்து ஒரு யூதனை பார்த்து சொல்கின்றான் இதோ வந்துவிட்டார் உங்களுடைய தலைவர் உங்களுடைய நாயகர் இதோ வந்துவிட்டான் என்று ஒரு தான் முதன் முதலில் சொல்கின்றான் அப்படி சொன்ன உடனே மதினாவே அப்படியே அதிர்கின்றது அதீசில் வருகின்றது ஃபக்கீலபில் மதீனா மதினாவில் சொல்லப்படுகின்றது அதாவது இல்லாத காலம் இந்த காலத்தில் தலைவர்கள் வருகின்ற பொழுது இதோ தலைவர் வந்து விட்டார் தலைவர் வந்துவிட்டார் என்று ஒளிபிர்க்கு அலரும் ஆனால் அன்றைக்கு அந்த மாதிரியான ஒளிபெருக்கி எதுவும் இல்லை நபிசல்லாம் அலுசல்லாம் அவர்கள் மதினாபிற்கு வந்தவுடனே ஜா அநியுல்லா ஜா அ நபியுல்லா அதாவது இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே உளமெல்லாம் பூரிக்கின்றது ஒரு நகரம் அவர்களை விரட்டி அடிக்கின்றது மக்கா நகரம் அவர்கள் எந்த நாட்டிலே பிறந்தார்களோ எந்த ஊரில் நம்பிக்கையாளர் என்று அழைக்கப்பட்டார்களோ எந்த ஊரிலே உண்மையாளர் சாதிக்கு என்று அழைக்கப்பட்டார்களோ அந்த நகரம் அவர்களை துரத்தி அடிக்கின்றது ஆனால் இந்த நகரம் அவர்களை வரவேற்கின்றது இது யாருடைய ஏற்பாடு என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் படைத்த இல்லாமல்ல இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு அந்த மக்கள் மனம் மனம் மகிழ அவர்களுடைய உள்ளம் பூரிக்க அகம்பூரிக்க முகம்பூரிக்க அவர்கள் சொல்கின்றார்கள் ஜா ஜம்பியுல்லா அல்லாஹுடைய தூதர் விட்டார்கள் இறை தூதர்கள் வந்து விட்டார்கள் என்று அவர்கள் மகிழ்ச்சி பொங்க சொல்லக்கூடிய இந்த காட்சியை பார்க்கின்றோம் நபிஸ்வல்லா அல்லூசல்லாம் அவர்கள் முதன் முதலில் பனு அமருபு நவுஃப் என்ற கிளையாரிடத்தில் தங்குகின்றார்கள் அங்கு தங்கி அங்கேயே அவர்கள் கொஞ்ச நாட்கள் அப்படி தங்கி ஒரு சில தினங்கள் தங்கிவிட்டு அங்கு ஒரு பள்ளியை அவர்கள் எழுப்பிவிடுகின்றார்கள் இந்த நேரத்தில் நபி சொல்லலா அல்லூசல்லாம் அவர்களை வரவேற்பதற்கு அன்சாரிகள் எல்லோரும் அதாவது வருகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது ஏற்கனவே அவர்கள் ரசூலுல்லாவை பார்த்தது கிடையாது அபுபக் கருதியல்லான் அவர்கள் பார்த்து கொண்டு அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கின்றார்கள் வரவேற்புக்குரிய வாங்க என்று முகமன் கூறக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது அபுபு கருதியல்லான் அவர்கள் உச்சி வெயில் ரொம்ப கொளுத்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் வெயிலில் இருக்கின்றார்கள் என்று அபுபக்கரதியானவர்கள் தன்னுடைய போர்வையை எடுத்து நபிசுல்லா அலுசல்லம் அவர்களுக்கு கொடையாக பிடிக்கின்றார்கள் கொடையாக பிடிக்கின்ற பொழுதுதான் மக்களுக்கு தெரிக்கின் தெரிகின்றது இவங்க தான் அல்லாஹுடைய தூதர் என்று விளங்கி கொண்டு நபிசல்லா அலுசல்லாம் அவர்களை அப்போது அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் நபிஸ்வல்லா அலுசல்ல அவர்கள் அங்கு சில நாட்கள் என்று சொன்னேன் பத்து நாட்கள் அவர்கள் அங்கு தங்கிவிட்டு அங்கு ஒரு பள்ளியை நிறுவிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வாகனத்தில் வருகின்ற பொழுது அவர்களுடைய வாகனம் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது மஸ்து நபவி அந்த இடத்தில் அப்படியே படுத்துக்கொண்டது அப்போ நபி சொல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் இதுதான் நாம் தங்க இன்ஷா அல்லா ஆதா மன்சில் மன்சிலுனா இதுதான் நாம் தங்கக்கூடிய இடம் என்று நப்சுல்லா அலுசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இது என்ன இடம் யாருக்குரிய இடம் என்று கேட்கின்ற பொழுது இது சுகைலு சகலி என்று அனாதை சிறுவர்கள் இரு சிறுவர்களுக்குரிய இடம் என்று நப்சுல்லா அலுசல்லம் அவரிடத்தில் தகவல் சொல்லப்படுகின்றது உடனே நப்சுல்லா அலுசல்லம் அவர்கள் அவ்விருவரையும் அழைத்து இந்த இடத்தில் பள்ளியை அமைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இறை ஆழத்தை எழுப்ப நினைக்கின்றேன் இந்த இடத்தை எனக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் உடனே துடித்து கொண்டு குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரன் விலைக்கு பேசுகிறாங்க ரசூழல்ல அப்ப இவங்க சொல்கிறாங்க பல் நகபூலக்கையா ரசூல்லா அல்லாஹுடைய தூதரன் இந்த இடத்தை உங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பாக வழங்குவோமே தவிர தானமாக தருவோமே தவிர அதற்கு என்று சல்லி காசு நாங்கள் வாங்க மாட்டோம் பணம் வாங்க மாட்டோம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் பிடிவாதமாக சொல்கின்றார்கள் நான் பணம் தந்துதான் இந்த இடத்தை வாங்குவேன் காசு கொடுத்துதான் இந்த இடத்தை வாங்குவேன் என்று சொல்லி அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தூதர் வாங்கி கொண்டு அதில் பள்ளியையும் எழுப்ப ஆரம்பிக்கின்றார்கள் அப்படி பள்ளியை எழுப்பக்கூடிய அந்த வேலையிலே நபிசல்லா அலி அவர்கள் ஒரு கவிதையை பாடுகின்றார்கள் அவர்களுக்கு கவிதையெல்லாம் தெரியாது ஒரு சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை அவர்கள் பாடுகின்றார்கள் ஹாதல் ஹிமாலா ஹிமால ஹைபர் இது இந்த சுமை இருக்கின்றதே இது ஹைபரிலிருந்து வரக்கூடிய இனிப்பான சுமை கிடையாது ஹாதா அபர் ரப்பினா வாதுஹர் இது நம்முடைய இறைவனுடைய மிகவும் சிறந்த ஒரு சுமை அதாவது அந்த செங்கல்களை சுமக்கும்பொழுது நம்பிசுலா அலுசல்ல அவர்கள் இந்த பாடலை பாடுகின்றார்கள் ஆதா அபரு ரப்பினா வாத்துஹர் இது நம்முடைய இறைவனுடைய மிகவும் சிறந்த ஒரு நன்மைக்குரிய ஒரு சுமை வாத்துகர் தூய்மையான ஒரு சுமை ஒய கோல் அல்லாஹும இன்னல் அஜிரா அஜுரு இறைவா கூலி என்றால் மர்மையினுடைய கூலி தான் ஃபர்ஹமில் அன்சார் அவல் முஹாஜிரா அன்சாரிகளுக்கும் இந்த அகதிகளுக்கும் மக்காவிலிருந்து வந்திருக்கின்றார்களே இவர்களுக்கும் அரவணைத்த அன்சாரிகளுக்கும் இறைவா நீ அருள்புரி என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் இப்போது மதினாவிலே நபிசவல்லா அருசல்லம் அவர்கள் அங்கு தன்னுடைய தங்கும் இடத்தை அமைத்துக் கொள்கின்றார்கள் பள்ளியை நிறுவிக்கொள்கின்றார்கள் பள்ளி கட்டுமானமும் எழுந்து விடுகின்றது இப்போது நபிசல்லா அருசெல்லம் அவர்கள் அங்கு ஒரு அற்புதமான வேலையை செய்கின்றார்கள் அதுதான் அன்சாரிகளை அழைக்கின்றார்கள் அகதிகளாக வந்தவர்களை அழைக்கின்றார்கள் இரண்டு பேர்களையும் பிணைத்து நீ இவருடைய சகோதரர் கொள்கை சகோதரர் என்று ஒரு சகோதரத்துவ வாஞ்சையை ஏற்படுத்துகின்றார்கள் இப்படி ஏற்படுத்தியது அல்லாஹுடைய அருளால் அது எந்த அளவிற்கு ஆனது என்றால் அதாவது அன்சாரி முஹாஜிர் என்று வருகின்ற பொழுது அன்சாரிகள் தங்கள் அவங்க இறந்த பிறகு அவர்களுடைய சொத்துக்களுக்கு முஹாஜிர்கள் இல்லாவோ அன் அன்தும் முஸ்லிமோ நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம் வாழ்த்தி மூலில்லா அல்லாஹுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்தி மூலாஹி ஜமியா அல்லாஹுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒலா தஃபர் ரகூ நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் வது குரு நேமத்து அழைக்கும் அல்லாஹுடைய அருக்குடையை நீங்கள் எண்ணி பாருங்கள் இது குன் தும்தான் நீங்கள் விரோதிகளாக இருந்த இருந்தீர்கள் மதினாவில் வாழ்ந்த அந்த மக்கள் அன்சாரிகளாக இருக்கின்றார்களே அவர்களே அங்கு ஆவு ஹசரஜி என்று இரு பிரிவுகளாக பனு குறைலா பனு நுலைர் என்று இரு ஈதோ கூட்டங்களுடைய நட்பு அணிகளாக இருந்து கொண்டு ஒருவருக்கொருவர் முட்டி மோதி கொண்டு ஒரு நூறாண்டு கால பகமை அவர்களிடத்தில் ஆள பதிந்திருந்தது இஸ்லாம் வந்து நுழைந்தவுடனே அந்த பகமையெல்லாம் சுக்கு நூறாக தகர்த்தி எரிந்து கூட பிறந்த சகோதரை போன்று ஆக்கிவிட்டது அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இது குன் துமாக தான் விரோதிகளாக இருந்தீர்கள் குலூபிக்கும் இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் பிணைப்பை ஏற்படுத்தினான் இஸ்லாம் என்ற இந்த அருக்குடையின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் ஒ குந்தும்மலா ஷஃபா ஹுஃபுரத்தும் மினந்தார் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள் கதக்கும் மின்ஹா அல்லாஹ் அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான் கதாதிக்கு பையனுக்கும் ஆயாத்தி லால்லக்கும் தகுத்ததும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை தெளிவாக விளக்கி கொண்டிருக்கின்றான் என்று ஆல இம்ரானில் நூற்றி மூன்றாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றானே அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் அந்த சகோதரத்துவ வாஞ்சை மிக பெரிய அளவில் இரும்பை விட இருகமா இருக்கமானதாக ஆகிவிட்டது அவன் சொத்துக்களில் பங்கு பெறக்கூடிய அளவில் ஆகிவிட்டது தாலா ஒரு வசனத்தை அருளி ஒலிக்கொள்ளின் ஜால்னா மவாலிய மிம்மா வாலிதான் ஒரு அக்ரவோன் பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற அந்த சொத்துக்களுக்கு என்று உறவினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் அந்த சொத்து போக வேண்டும் வல்லதீன் அக்கதத்தை ஐமானுக்கும் நீங்கள் யாரிடத்தில் நட்புறவு கொண்டிருக்கின்றீர்களோ கொள்கை உறுதிப்பாடு கொண்டிருக்கின்றீர்களோ ஒப்பந்தம் போட்டிருக்கின்றீர்களோ பா தூகம் நசுப்போகும் அவர்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் தனியாக ஏதேனும் அன்பளிப்பாக கொடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா வசனத்தை இர இறக்கூடிய அளவில் அவர்களுடைய ஒற்றுமை மேலோங்கி இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது அந்த அளவிற்கு அல்லாஹாலா அவர்களை இருக பிணைத்து விட்டான் சாதுபுன் அபீர் சாதுபுன் ரபி ரதி அல்லாஹ் அவர்கள் அப்து ரஹ்மான் இபுன் ஆஃப் ரதி அல்லாஹ்கள் அப்து ரஹ்மான் இபுன் ஆஃப் அவர்கள் மக்காவில் இருந்து வந்தவர்கள் சாயிதுபுன் ரபி மதினாவில் உள்ளவர்கள் இந்த ரெண்டு பேரையும் சகோதரர்களாக பிணைத்து விடுகின்றார்கள் இணைத்து விடுகின்றார்கள் இப்போது சாதுபுனோ ரபி சொல்கின்றார்கள் இன்னி அக்சருல் அன்சாரி மாலன் அன்சாரிகளை இன்னி அக்சருல் அன்சாரி மாலன் நான் அன்சாரிகள் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் உள்ளவன் செழிப்பாக உள்ளவன் அதனால் என்னுடைய பொருளாதாரத்தை சம பங்கீடு வைக்கின்றேன் உனக்கு பாதி எனக்கு பாதி என்னுடைய எனக்கு ரெண்டு மனைவிகள் அந்த ரெண்டு மனைவிகளில் யார் உனக்கு பிடித்தமானவர்கள் என்று பார் அவரை நான் செய்து விடுகின்றேன் இத்தாவிற்கு பிறகு இனி திருமணம் முடித்துக்கொள் என்று சொல்கின்றார்கள் அப்போது அப்து ரஹ்மான் இபன் ஆஃப்ரதி அல்லாஹ் அவர்கள் பாரக் அல்லாஹு லக் ஃபியா ஹலிக் உன்னுடைய குடும்பத்தார் இல்லத்தில் அல்லாஹூ தாலா உங்களுக்கு மறக்கத்து செய்வானாக கடை தெருவை காட்டுங்கள் என்று சொல்கின்றார்கள் கடை தெருக்கு போகின்றார்கள் கொஞ்சம் போல பாலாடை கட்டி நெய் இதை வைத்து பின்னால் பெரிய ஒரு வணிக வியாபாரியாக மாறிவிடுகின்றார்கள் இங்கே என்ன பார்க்கின்றோம் இந்த அளவிற்கு ஒரு இணைப்பு இந்த அளவிற்கு ஒரு நேசம் எப்படி ஏற்பட்டது அல்லா அதாவது இன்றை இன்றைக்கு நாம் உலக நடப்புல என்ன பார்க்குறோம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒருவர் சென்று அங்கு ஒரு மேயராக ஆகிவிடுவார் அங்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக ஆகிவிடுவார் ஏன் அவர் அங்கு உள்ள ஒரு அமைச்சராக கூட வருவார் இதை இந்தியாவில் உள்ள பத்திரிக்கை எப்படி போடும் தெரியுமா இந்திய வம்சவழியை சார்ந்த ஒருவர் இன்றைக்கு அமெரிக்காவில் அமைச்சராக இருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் அமைச்சராக இருக்கிறார் என்று பெருமைப்பட சொல்லிக்கொள்ளும் ஆனால் இருந்து வேறு நாடுகளில் இருந்து இங்கு யாராவது ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துவிட்டால் போதும் இவர்களெல்லாம் அந்நியர்கள் எப்படிப்பட்ட நாடு என்று இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சோனியா காந்தியை அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வருவதற்கு உரிய அத்தனை தகுதியும் இருந்தது வாய்ப்பு இருந்தது அவர்கள்தான் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களை இவங்க அந்நிய நாட்டுக்காரி என்று கொச்சைப்படுத்தியதை நாம் பார்க்க முடிகின்றது இதுதான் இந்தியா இந்த இந்திய நாட்டையும் அன்றைக்கு மதினாவில் முஸ்லீம்கள் எப்படி அந்த மக்களை எல்லாம் அரவணைத்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கின்ற பொழுது மேனி சிலிர்கின்றது அந்த அளவிற்கு ஒரு இணைப்பை ஒரு உறவை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்தான் நான் ஏற்கனவே உங்களிடத்தில் குறிப்பிட்டேன் அல்லாஹுடைய திருக்குரானுடைய வசனம் சொல்கின்றது வல்லதீனா ஹாஜருஃப் இல்லாஹிமின் பாதிமா துலிமு அநீதி அழைக்கப்பட்ட பிறகு யார் அல்லாவுக்காக வேண்டி நாடு துறந்து செல்கின்றார்களோ லனு பவ்யா ஃபித்துன்யா ஹசனா அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொடுப்போம் அஜிர் ஆஹ்ரத் அக்பர் ஆனால் மறுமையில் கிடைக்கக்கூடிய கூலியோ மிகவும் பிரம்மாண்டமானது என்று அல்லாஹ் சொன்னானே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொன்னது நிறைவேறி இருக்கின்றது அல்லாஹ் திருக்குறானில குறிப்பிடுகின்றான் இவர்கள் இந்த பூமியை விட்டு விட்டு உங்களை வெளியேற்ற துடித்தார்கள் என்றால் முயற்சி செய்கின்றார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் இவர்கள் உங்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் ஓ இதல்லா எல்பசூன ஹிலாஃப இல்லா கலீலா இதற்கு பின்னால் இந்த மக்காவில் அவர்கள் சொற்ப காலம்தான் வாழ்வார்கள் என்று திருக்குறான் ஒரு முன்னறிவிப்பை செய்கின்றது அதை நாமோ இன்ஷா அல்லா பார்க்கறதுக்கு இருக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கின்றான் இன்னல்லதி பரலா அலைக்கல் குரான் இந்த குரானை உங்களுக்கு தந்தானே கடமையாக்கினானே அவன் ராத்துக்கலாமா எந்த குரான் உங்களுக்கு அருளப்பட்டதின் காரணத்தினால் மக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டீர்களோ விரட்டி அடிக்கப்பட்டீர்களோ குடும்பம் குல குடும்பத்தோடு குழந்தை குட்டிகளோடு சொந்த வீடுகளை விட்டு விட்டு புறப்பட்டீர்களோ அந்த மக்கா நகரத்தை நோக்கி அவன் உங்களை திருப்புவான் அல்லாஹு கால் திருக்குறானில் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தையும் சொல்கின்றான் அண்ணாமோ அல்லாஹ் கொடுத்த கொடுத்த இந்த வாக்குறுதி நிறைவேறுவதை நம்ம பார்க்கிறோம் அதாவது குடிபெயர்ந்த முஸ்லீம்கள் குடியமர்த்திய குர்ஆன் குடி அமர்த்துகின்றது இப்போதும் அவர்கள் மக்காவில் இருக்க முடியாது என்று சொல்கின்றானே உங்களை துரத்தி விட்டாங்களே அவன் அந்த மக்காவில் இருந்துருவானா அதை பார்த்து விடுவோம் என்று திருக்குறான் சொல்கின்றது அதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு இடையே இன்றைக்கு உலக நாடுகள் முஸ்லீம்களை எப்படி நடத்துகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது வங்க தேசத்தில் பத்து லட்சம் முஸ்லீம்கள் அதாவது எங்கிருந்து கிளம்பினார்கள் பர்மாவில் இருந்து கிளம்பி சென்றார்கள் அங்கு பிரச்சனை ஏற்பட்ட ஏற்பட்டதின் காரணத்தினால் அங்கிருந்து அவர்கள் கிளம்பி சென்றார்கள் அப்படி கிளம்பி சென்ற அந்த மக்கள் இன்றைக்கு ரொம்ப ஒரு சோகமான நிலையில் தான் வாழ்கின்றார்கள் அங்கு உள்ள குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் பள்ளி படிப்புக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கவில்லை ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு பெரிய ஒரு தியாகத்தை தான் செய்திருக்கின்றது ஆனால் அவர்களை எப்படி மதினா தங்களுடைய சகோதரர்களாக பார்த்ததோ அது மாதிரியான ஒரு உணர்வு இன்றைக்கு வரவில்லை அதான் அதை தான் வேதனையாக இருக்கின்றது ஆயிலான் என்ற ஒரு சகோதரன் குடும்பமே ஒரு படகில் கவிழ்ந்து அந்த பையனுடைய தகப்பனார் பட்ட வேதனை இன்றைக்கும் நினைத்து பார்க்கின்ற பொழுது கண்களில் கண்ணீர் வருகின்றது அதாவது காலை என்ற அந்த பையனை அவர் இழந்து விடுகின்றார் தன் ரேகான் என்ற தன்னுடைய மனைவியை இழந்து விடுகின்றார் ஆயிலான் என்ற அந்த மூன்று வயது சிறுவனை தூக்கி கொண்டு அவனையாவது காப்பாற்றுவோம் என்று நினைக்கின்றார் அவனையும் இழந்து விடுகின்றார் அந்த பையன் கடற்கரையில் கடந்த பிணமாக அந்த கடந்த அந்த காட்சி உலகத்தில் உள்ளவருடைய உள்ளவர்களுடைய எல்லாம் நொறுக்கிவிட்டது இப்படியும் மனித சமுதாயம் இருக்குமா என்று இதையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் இது மாதிரி சிரியாவில் பாதிக்கப்பட்டவர்களை இஸ்லாத்தித்து இஸ்லாமிய பேரில் இன்றைக்கு நாடுகள் இருக்கின்றன அவர்கள் அரவணைக்கின்றார்கள் ஆனால் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் குரான் சொல்லக்கூடிய அடிப்படையில் இதில் அதில் அவர்கள் பல படிமானங்களை கடந்திருக்க வேண்டும் இது மாதிரியான ஒரு எல்லாம் நடந்திருக்காத அளவிற்கு அவர்கள் கவனித்திருக்க வேண்டும் ஆனால் இல்லை அது வேதனைக்குரிய விஷயம் இது மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வர வேண்டும் இந்த திருக்குரானுடைய பிரச்சாரம் அதன் மீது உள்ள அந்த பிடிமானம் அதிகம் அதிகம் அதிகரிக்கத்தான் இது அதிகரிக்கும் பொழுதுதான் அந்த மாதிரியான ஒரு உளப்பூர்வமான இணைப்பு பிணைப்பெல்லாம் ஏற்படும் சகோதரத்துவ வாஞ்சையெல்லாம் தலைக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இதற்கடுத்து என்ன என்பதை இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் ஆஹ்ருதவானா அன் அஹமது ஆலமீன் ரம்பிஆலமின் வசலாம் அலைக்கம் வஹமத்துல்லாஹி வபரகாத்து